கேரளா ட்ரிப்பில் இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த டனலில் போகிறேன். இந்த டனல் எந்த ஊரில் இருக்குன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, ஏன்னா நான் கேரளா வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதுக்கப்புறம் தான் இப்போ டிரைவிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வாவ், சூப்பர். ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி ஒன்று சவுண்டே பயங்கரமாக இருக்குது சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் சார், ரிட்டர்ன் போகும் போதும் இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் இருக்குது. ஞாபகம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தியா சார் என்ன உள்ள? ஆஸ்திரேலியாவில் இருக்குல்ல அதே மாதிரி சாப்பிட்டு. மழை உள்ள வந்துருக்கு சார், எவ்வளோ பைபாஸ் பாருங்க பண்ணியிருக்காங்க பாருங்க, கம்மியா இதுலயே ரெண்டு மூணு டன் சைடுக்கு யூ டர்ன் எடுக்கிறது சார், வேற லெவல்ல இருக்கு. இது என்ன சார் கம்மியா தான் சார் வரும், 1 கிலோமீட்டர் கம்மி, 2 கிலோமீட்டர் இருக்கலாம். சூப்பர் டனல். இப்போ போற வழியில ஒரு கோட்டை இந்த இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அந்த கோட்டைக்கு வந்தாச்சு, பாருங்களேன் பயங்கரமா இருக்கு. கேரளாவில் இந்த மாதிரி இடம் இருக்குன்றதுலாம் எனக்கு இப்போதான் நாங்கள் தெரியும், ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்தோம்னா அப்படியே நார்மலாக இருந்துட்டு போயிடுவோம். இவங்க இப்போ வேற ஒரு கோயிலுக்கு போறாங்க, அது டைம் இருக்கிறதுனால போற வழியில் இதை பார்த்துட்டு போறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஆமைங்க தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்கள் நீங்கள் யாராக போயிருக்கீங்களா இந்த இடத்துக்கு? பாருங்கள் கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 ஆமைங்க இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக மீனுங்க ஆமைங்க தான் இந்த குளம் ஃபுல்லாக. இல்லை அந்த காலத்தில் ஒரு இதுவாக சேஃப்டிக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோட்டை இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது ரொம்ப கஷ்டம், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் அது மேலே நின்று தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம போகலாம். மெயினாக நம்ம இந்த கோயிலுக்காக தான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் மீன் குளத்தி அம்மன் கோயில். இது என்னோடய கஸ்டமரோட குலதெய்வம் கோயில். இது ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச சிலை தான் இது சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் குளத்தில் அவ்வளோ மீனுங்க, ஒன்றும் கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான் தெரியல. ஃபுல்லாக மீன் தாங்க, அந்த பக்கம் எல்லாம் குளிக்கிறாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக மீனுங்க, அவ்வளோ மீனுங்க. ஃபுல்லாக பார்க்கிங், கார் பார்க்கிங்க. ஃபுல் கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி லாட்ரி டிக்கெட் தாங்க வித்துட்ருக்காங்க பாருங்கள். பைரவர் கோயில் இருக்குது, இது வந்து கோயிலோட இந்த சைடு பேக் சைடு மீன் குளத்தி அம்மன் கோயில். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கீங்க இந்த கோயிலுக்கு, யாருக்கெல்லாம் தெரியும் இந்த கோயில் பாருங்கள். நான் போன டைம் இப்போ அந்த கோயிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிட்டாங்க. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கேரளா சும்மா சொல்லக்கூடாது, கடவுள் தேசன்றாங்க, அது உண்மை தாங்க. அவ்வளோ ஒரு இயற்கை, அவ்வளோ ஒரு இது. நம்ம ஊரை தான் எல்லாம் காலி பண்ணுறானுங்க, இருக்கிற மலையெல்லாம் உடச்சி. பரவாயில்ல, பக்கத்து மாநிலமாக இருந்தாலும் நல்லா வச்சுருக்கானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான். இது நம்ம அவ்வளோதாங்க, ஈவினிங் இப்போ கிளம்பி போகிற டைம் ஆகிடுச்சு. இப்போ நேராக ரூமுக்கு தான் போனோம், இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு அடுத்த நாள் எங்கே போகிறாங்கன்றது பார்க்கலாம். ஆனால் கேரளாவில் இப்போ என்னன்னு தெரியல, நான் போன நேரம் எல்லா கடையும் க்ளோஸாக இருந்தது, ரொம்ப ரொம்ப காலியாக இருந்தது ரோடெல்லாம். மேபி இந்த ஏரியா அப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக பாருங்கள் கடையெல்லாம் க்ளோஸ். என்ன இன்றைக்கி என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி, ஃபுல்லாக கடைங்க க்ளோஸ்டாக இருந்தது. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், பிஸி டைமில் இவ்வளோ ஃப்ரீயாக ரோடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலி தான் ரோடு. இதுக்கப்புறம் நேராக போய் சாப்பிட்டுட்டு அதோட ரூமுக்கிட்ட போயிட்டு நம்ம இன்றைக்கி படுத்து தூங்குறது தான் வேலை. இதோட அத்தனை நாள் காலையில் தான் நம்மளுக்கு வேலை. என்ன சாப்பாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஃபேமஸ் ஆப்பம் வித்து கடலைக்கறி. சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. கேரளாவில் நார்மல் டீ கடையில் கூட நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆப்பம் கடலைக்கறி உங்களுக்கு கிடைக்கும்.
பார்த்தீங்களா, செம்மா சூப்பராக அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்காங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு, நல்லாயிருக்கு. கேரளா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் போனீங்கனாலும் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே பார்த்தாலும் லாட்ரி டிக்கெட்டு விற்பாங்க. லேடிஸ் வயசானவங்க யாருனாலும் லாட்ரி டிக்கெட் வாங்காமல் ஆளே பார்க்க முடியாது. என் ஒய்ஃபு இந்த மாதிரி சொன்ன உடனே வாங்கிட்டு வானா, நான் போனதே கம்மி காசுக்கு, இவங்க 500 சொல்கிறாங்க டிக்கெட், எப்படி நான் வாங்குறது. நைட்டு ரூம் கிட்டே வந்துட்டேன். வந்துட்டு அங்கே ஒரு கார் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. அப்போ பெட்ரோலில் வந்தவங்க பாருங்கள், அந்த காரை சுற்றி சுற்றி பார்க்குறானுங்க. இதெல்லாம் நம்ம ஊர் போல் தான் இருக்காங்க. நைட்டில் ஏதாவது கார் நின்றுதுன்னா அந்த காரில் ஏதாவது தப்பு தான் பண்ணுறாங்களா, ஏதாவது பிடிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்ப்பானுங்க. பார்த்தா அதை வச்சு ஃபைனுக்கு என்ன வாங்குவானுங்க காசை. சேம் அங்கேயும் அதே தான் நடக்குது. ஹைவேல பாருங்கள், கார் எங்கே நீ ஓரமாக தான் நின்றுருக்கு, அதை வந்து பெட்ரோலில் நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறானுங்கன்னு நீங்களே பாருங்களேன். உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு ஆள் யாரும் இல்லைன்னோடனே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால தான் எங்கேயாவது நீங்கள் லாங்கில் போனால் கூட இந்த மாதிரி ஹைவேல ஓரம் கட்டுறீங்கன்னா ஒரு 4 வண்டி இருக்கிற இடத்துல கடைங்களில் பண்ணுங்கள். இல்லை இவனுங்களே இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஏதாவது இதான் பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி வந்து உள்ளே பார்த்துட்டு யாரும் இல்லைன்னவொன்னே போகிறானுங்க. பாவம், இன்றைக்கி வருமானம் எதுவும் இல்லை போல் இருக்குது அவனுக்கு. இப்போ வந்து ஏறாரு பாருங்க, எல்லாம் ஊர் போலீஸும் இப்போ தாங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஊர் வந்தாச்சு. நம்ம இப்போ ஹோட்டல் மேலே இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதோட அவ்வளோதான். இதோட அடுத்த நாள் காலையில் எங்கே போகிறாங்க, எந்த கோயில் போகிறாங்கன்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.